சுவையான இடியாப்பம் தக்காளி குருமா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இடியாப்பம் செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி சுடுறதுக்கு என்ன மாதிரி பண்ணுவோமோ அதே மாதிரி வச்சுக்கலாம். இட்லி தட்டு வச்சு மேலே ஈர துணியை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இடியாப்பம் நம்ம பொழியணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். நாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இடியாப்பம் உரல் சைஸ்க்கு தகுந்த மாதிரி அளவாக உருட்டி எடுத்து இடியாப்பம் உரலில் போட்டு அதை இட்லி தட்டில் நம்ம புழியணும். இடியாப்பம் பிழிஞ்செடுக்கணும். இந்த மாதிரி இடியாப்ப உரலை வச்சு இட்லி தட்டில் நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு தட்டு ஃபுல்லாக பரப்பி சுற்றி பிழிஞ்செடுத்து 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தால் இடியாப்பம் ரெடி ஆகிடும். இப்போ தக்காளி குருமா செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், குருமாக்கு அரைக்கிறதுக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்கலாம், துருவி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 கிராம்பு, கூடவே ஒரு வெள்ளைப்பூண்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது குருமா தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயையும் இதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இடியாப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. விசில் அடங்கினதும் குருமாவையும் எடுத்து ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுத்தோம்னா இடியாப்பமும் சூப்பரான தக்காளி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. செம்ம காம்பினேஷன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பம் சிம்பிளான தக்காளி குருமா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.